இன்று இந்திய மக்களின் உயிரை நம்ம உயிரை காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் எங்கள் தலைவர் தலைவர் அவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் மத்திய பாஜக அரசும் அதிமுக அடிமை அரசுக்கும் இல்லை. தவறான தீமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் நீட் எங்க வரல? ஏன் வரல? இவர்கள் வந்து சதி செய்து ஒவ்வொருத்துக்கு எல்லாத்துக்கும் இப்படி தெரியுமா, இது எடுத்தாலும் நேரு காரணம் சொல்றாருல்ல, அது நான் கேட்கிறேன். நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா? அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. அதிமுக உங்கள் கூட்டணி தானே? கூட்டணி யார்? பாஜக தானே? சொல்ல வேண்டியதானே? என்ன செய்யறீங்க? உங்கள் மீது உள்ள வழக்குகளை உங்களை காப்பாற்றிக் கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கேன். தவிர தமிழக மக்களின் உண்மையான பிரச்சனையை நீங்கள் ஏன் திசை திருப்புகிறீர்கள்? கண்டிப்பா நான் கேட்கறேங்க. இன்றைக்கு இந்த அரசு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமாக இந்தியையும் சமஸ்கிருதம் திணிக்கிறது. இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிகை ஒரு ஆய்வை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அதிகமாக இந்தி பேசுகின்ற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்த ஆண்டு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தேர்வில் 800,000 பேர் அங்கே இந்தியில் ஃபெயிலாக இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கணக்கு 10,00,000 பேர், அதாவது இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலே இந்திக்கு இல்லை, சில பேர் இந்தி அது பரீட்சைக்கே வரவில்லை. ஏனென்று ஆய்வு செய்தால், இந்தி படிப்பதால் அவர் எதிர்காலத்துக்கு பயனில்லை என்று கருதி அவர்கள் வரவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்தியா டுடே பத்திரிகை சொல்லியிருக்கிறது. அப்போது என்ன அர்த்தம்? மக்களுக்கு நம்ம நாங்கள் வந்து குறிப்பாக திரும்பியும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மொழிக்கும் எதிரான அச்சி அல்ல. எங்கள் சொல் ஒரே திணிக்காது. இன்னைக்கு 2011 ஆண்டு அறிக்கை கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவில் 24,000 பேர் சமஸ்கிருதம் தங்கள் தாய்மொழி என்று 24,000 பேர் தான் பதிவு செய்தார்கள். அது எவ்வளவு? 1.3 பில்லியனில் பார்த்தீங்கன்றால் 0.0018%. அதற்கு சென்ற ஆண்டு அவர் செலவிட்ட பணம் எவ்வளவு? 680 கோடி. இன்னைக்கு கேட்குறேன், சமஸ்கிருத படிப்பதால் உங்கள் வாழ்வு உயர்வு வருமா? இல்லை நீ கேட்குறேன், இல்லை இங்கே இல்லை, நான் வந்து எந்த மொழியும் இழிவுபடுத்த பேசுகின்றேன். நான் கேட்கின்றால் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அது பார்த்து முதல்ல வந்து தாய்மொழியை கற்றுக்கிடும். நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளி மாநிலத்தில் போகிறீங்க, அப்போது உங்களுக்கு மொழி தேவைன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. இல்லை, அதை தடுப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்பது வந்து திணிக்காதீர்கள். இன்றைக்கி சமஸ்கிருதத்தை திணித்து யாராலும் பேசப்படாத மொழியை, வெறும் 28,000 பேர் பேசக்கூடிய மொழியை ஏன் திணிக்கிறீர்கள்? 22 மொழி இருக்குது அட்டவணையில், தமிழ் செம்மொழியான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இருக்குது. ஏன் அதற்கு நீங்கள் முன்னுரிமை தரலாமே? ஏன் இந்தி மட்டும்தான் படிக்க வேண்டும்? நீங்கள் கொடுங்க, சாய்ஸை கொடுங்க, நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிக்கலான்னு சொல்லுங்கள். மாணவர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப படித்துக் கொடுப்பேன். நாங்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லலை, நீங்கள் கட்டாய படிக்கும் என்பது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏன் இன்னும் நான் ஒரு படி போய் கேட்குறேன், இன்று தமிழகத்திலே தென்னகத்திலே இந்தி பேசாத மாநிலத்திலே அதிகமாக யாருக்கு வேலை வரா? எந்த மாநிலத்தில் வராங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், அங்கேதான் வர. இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இந்தியே படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்கிறதுக்கு வராங்களே. இன்றைக்கி மிகவும் முன்னேறிய மாநிலங்கள் யார் என்றால் இந்தி பேசாத மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரமும் தமிழகமும் கர்நாடகம் தான். நான் கேட்பது இதனால் போட்டிக்காக சொல்ல, இதனால் ஒரு சர்ச்சை வருவதாக சொல்ல, நான் கேட்பது இந்தியை அவர்கள் விருப்பம் இருந்தால் படித்துக் கொள்ளட்டும், அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் படி படி என்று இவர்கள் சொல்கிறாரு, அதை கேட்பதான் இருக்குது. இன்னொரு படியை போய் கேட்குறேன், இதற்காக வந்து வக்காலத்து வாங்குறாங்களே, அவங்க சம்பாதிக்கிறது எந்த மொழியில்? எல்லாருக்கும் வந்து யூடியூப்லேயோ இதுலேயும் போய் பேசுகிறாங்களே, அவர்கள் சம்பாதிப்பது தமிழ் மொழி, வக்காலத்து வாங்குவது இந்தி மொழிக்கு. இதில் ஒரு கேவலமான பழப்பு இருக்கா? முடிந்தால் யாராக இருக்கட்டும், என் அந்த பேரெல்லாம் சொல்லி என்னை கீழ் இந்த தாழ்மைப்படுத்த நிறுத்திக்கணும். அவர்களை இந்தியில் பேச கொடுக்கணும்னு சொல்லுங்களேன், இல்லை இந்தியில் பத்திரிக்கை நடத்த சொல்லுங்களேன், இல்லை இந்தி படத்தில் போய் நடிக்க சொல்லுங்களேன். சம்பாதிச்சது தமிழம், தமிழ் நடத்தம் என்று நாங்கள் கேட்பதெல்லாம் எங்கள் தமிழ் மொழிக்கு அது உற்சாகத்தை தாருங்கள். எங்கள் வரி பணத்தில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்க்காதீர்கள் என்பது கேட்பது தவறா?
கேட்கலாம்ல, கேட்கறது தப்பு. எங்களை விட உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? பயம் போதுமா? தேங்க்யூ சார்.